வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சீனா இப்போ தன்னோட நட்பு நாடான, அதுவும் தனக்கு அடிமையான பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அது என்ன அதிர்ச்சி அப்படிங்கிற பத்தியும் பார்த்துடலாம். இதனால பாகிஸ்தான் மிகப்பெரிய கவலையில் இருப்பதாகவும் இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த செய்தியை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அடுத்து ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டிஆர்டிஓ அமைப்பு வந்து நடுத்தர ரக ஏவுகணையை வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்காங்க. அந்த தகவலை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி விமான நிலையத்துல தரையிறங்கிய தீவிரவாதியை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா வந்து அமெரிக்கா கூட நெருக்கம் காட்டுறதுனால ரஷ்யாவுக்கு வந்து இந்தியா மேல கோபம் வந்திருக்கு. இதனால இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இப்போ மோதல் ஆரம்பிச்சு உச்சி மாநாடு வந்து ரத்தாயிருக்கு. அதை பற்றிய தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். பாகிஸ்தான் தற்போது நிதி நெருக்கடியின் சகாப்தத்தை கடந்துட்டு வருது. இஸ்லாமாபாத்தின் பொருளாதார நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதாகவும், அது ஒரு ரயில் திட்டத்திற்காக அதன் பசுமையான நண்பரான சீனா கிட்ட நிதி உதவி கோரியிருக்கு. அப்போது பார்த்தோம் அப்படின்னா, சீனா வந்து கூடுதல் உத்தரவாதம் வழங்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் கேட்டிருக்கு. உண்மையிலேயே பாகிஸ்தானில் ரயில் மெயின் லைன் அப்படின்னு சொல்லப்படுகிற திட்டத்திற்கு $6 பில்லியன் வந்து தேவைப்படுது. இது குறித்து சீனா கடன் வழங்குவதற்கு முன்னாடியே கூடுதல் உத்தரவாதத்தை வந்து கோரியிருக்கிறாங்க. மலிவான கடனை இஸ்லாமாபாத்தின் எதிர்பார்ப்புக்கு மாறாக இந்த ரயில் திட்டத்திற்கான கலப்பு வணிகம் மற்றும் சலுகை கடனையும் சீனா முன்மொழிந்துள்ளது. எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன் உத்தியோகபூர்வ ஆவணங்களை மேற்கோள் காட்டி ரயில் திட்டத்திற்கான பணத்தை திரட்டுவதற்காக 2020 டிசம்பர் 13 அப்போ கூட்டு ML1 அப்படிங்கிற நிதிக்குழுவின் கூட்டத்தில் கூடுதல் உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டதாக அறிவித்தது. இந்த உரையாடலில் ஈடுபட்ட பாகிஸ்தான் அதிகாரி ஒருவர் கூட்டத்தின் போது கூடுதல் உத்தரவாதம் தொடர்பான பிரச்சனை எழுப்பப்பட்டதாகவும், ஆனால் அது பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட வரைவு நிமிடங்களில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொன்னாரு. வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் இந்த பிரச்சனையில் எழுதப்பட்ட ஆவணம் எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த வரைவு நிமிடத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திடவில்லை அப்படின்னும் பாகிஸ்தான் அதிகாரி ஒருவர் வந்து தீர்ப்பாயத்தில் தெரிவித்தாரு. MS-1 திட்டத்தின் கீழ் பெஷாவர் முதல் பாகிஸ்தானின் கராச்சி வரை 1872 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் பாதை இரட்டிப்பாக்கப்பட்டு மேம்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் சீனா பாகிஸ்தான் பொருளாதார தாழ்வாரத்தின், அதாவது CPEC திட்டத்தின் 2ம் கட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். பாகிஸ்தானின் நிதி நிலைமையின் உண்மையான நிலையை அறிய கூடுதல் உத்தரவாதத்தை சீனா எழுப்பியுள்ளது அப்படின்னு அவர் சொன்னாரு. மோசமான நிதி நிலைமையை காரணம் காட்டி G20 நாடுகளிடமிருந்து கடன் நிவாரணம் கோரி பாகிஸ்தான் வந்து அந்த நாடுகளிட்ட வந்து கோரியிருக்கு. G20 நாடுகளில் உலகின் ஏழ்மையான நாடுகளும் அடங்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுக்கு சீனா கிட்ட இருந்து 1% வட்டி விகிதத்தில் கடன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த திட்டத்திற்காக சீனாவிடமிருந்து $6 பில்லியன் கடன் பெறுவது தொடர்பான 3வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நிலைமை அளிக்கப்படும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பொருளாதார விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருந்தாலும் ரயில் திட்டத்திற்கு 1% வட்டி விகிதத்தில் சீனா 10 ஆண்டுகளுக்கு கடன் கொடுக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து நம்பிக்கை கொண்டிருந்தது. இந்த திட்டம் தொடர்பாக இந்தியா பார்த்தோம் அப்படின்னா, தனது சார்பாக பல ஆட்சேபனைகளை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த திட்டம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு வழியாக செல்கிறது அப்படின்னும், இது இந்திய இறையாண்மையை மீறுவதாகும் அப்படின்னு இந்தியா வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க. ஆக சீனா வந்து தன்னோட அடிமை நாடுன்னு கூட பார்க்காம, கூடுதல் உத்தரவாதத்தை நீ கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு கடன் தரேன் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இதனால பாகிஸ்தானும் இப்ப மூக்கடைஞ்சு போய் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாகிஸ்தானோட கடனை கட்டுறதுக்கு ஒரே நாடு சீனா தான். அதுவுமே இப்ப கைவிரிக்கப்பட்ட நிலையில பாகிஸ்தானுடைய கதி என்ன ஆகும் அப்படின்னு இப்ப பலரும் என்ன ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, இதை தொடர்ந்து நம்ம அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, தரையிலிருந்து வானுக்கு பாயும் நடுத்தர ரக ஏவுகணையை இந்தியா நேற்று வெற்றிகரமாக சோதனை செஞ்சாங்க. ஒடிசா கடற்கரைக்கு அருகே உள்ள சந்திப்பூர் ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து நேற்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான, அதாவது DRDO வந்து இந்த சாதனையை செஞ்சாங்க. விமானம் போன்ற ஆளில்லாத அதிவேக வான் இலக்கு ஒன்றை நேரடியாக வெற்றிகரமாக இந்த ஏவுகணை தாக்கி அளித்ததன் மூலம் முக்கிய மைல்கல்லை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வந்து எட்டியது. இந்திய ராணுவத்தின் பயன்பாட்டுக்காக தரையிலிருந்து வானுக்கு பாயும் நடுத்தர ரக ஏவுகணையை நம்முடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம், இந்தியா மற்றும் IAI இஸ்ரேல் ஆகியவை இணைந்து உருவாக்கியுள்ளன. வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ள இந்த சோதனைக்காக
பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் பணியாளர்களுக்கு நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பாராட்டுகளை தெரிவிச்சாரு. மேலும் டிஆர்டிஓ அமைப்பின் தலைவர் டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டியும் பாராட்டுகளை தெரிவிச்சாரு. நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி இந்தியா கிட்ட நம்முடைய எதிரி நாடுகளான சீனாவும் பாகிஸ்தானும் எப்போ வந்து நம்ம கிட்ட மோத ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பல ஏவுகணை சோதனைகளை வந்து செஞ்சு இந்தியா வந்து பல விதமாக வெற்றியை பெற்றுட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய ஸ்டைல சொல்லணும் அப்படின்னா இது ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லணும். இன்னும் சீனாவும் பாகிஸ்தானும் பார்க்க வேண்டியது நிறையவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, இதை தொடர்ந்து நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். புனேவில் ஒரு கலிஸ்தான் தீவிரவாதி செயல்பாடு தொடர்பான வழக்கில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அவர் மறைந்திருந்த சைப்ரஸில் இருந்து இந்தியா வந்த உடனேயே டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். தப்பி ஓடிய கலிஸ்தானிய பயங்கரவாதி குர்ஜித் சிங் நிஜரை விமான தேசிய புலனாய்வு அமைப்பு அதாவது NIA அப்படிங்கிற அமைப்பு வந்து டெல்லி விமான நிலையத்தில் கைது செஞ்சாங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை அவர் கைது செய்யப்பட்டதாக NIA செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தாரு. முன்னதாக குற்றம் சாட்டப்பட்ட கர்பால் சிங் மீது NIA கடந்த ஆண்டு ஜனவரி 10 வழக்கு பதிவு செய்து அவரை கைது செஞ்சது. விசாரணை எப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வழக்கில் நிஜார் தான் முக்கிய சதிகாரர் அப்படின்னு தெரிய வந்துச்சு. நிஜார், கர்பால் சிங் மற்றும் மொயின்கான் ஆகியோர் சமூக ஊடக தளங்களில் தீவிரமாக செயல்பட்டு வந்தாங்க. மேலும் ஒரு தனி நாடாக கலிஸ்தானை உருவாக்குவதற்கான இறுதி நோக்கத்திற்காக சீக்கிய போர்க்குணத்தை புதுப்பிக்க ஒரு கிரிமினல் சதி திட்டத்தை மேற்கொண்டதாக NIA அதிகாரி தெரிவிச்சாரு. ஒரு தனி கலிஸ்தான் நாட்டிற்கான சதி திட்டத்தின் ஒரு பகுதியாக நிஜார், கர்பால் சிங் மற்றும் மொயின்கான் ஆகியோர் படங்களை பதிவேற்றுவதை தவிர முன்னாள் பஞ்சாப் முதலமைச்சர் பீந்த் சிங் படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜக்தார் சிங் ஹவாரை புகழ்ந்து வீடியோக்களையும் படங்களையும் வெளியிட்டனர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் 1984 ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் மற்றும் கலிஸ்தானி சார்பு உள்ளடக்கம் தடை செய்யப்பட்ட அமைப்பான பப்பர் கல்சா இன்டர்நேஷனல் தொடர்பான ஒத்த சீக்கிய இளைஞர்களையும் மற்றவர்களையும் கலிஸ்தான் இயக்கத்தில் சேர ஊக்குவிக்கும் ஒரே நோக்கத்துடன் இதை செய்து வந்துள்ளனர் அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னாரு. 2013 முதல் 2016 வரை டெல்லியின் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கான் ஜக்தார் சிங் ஹவாருடன் தொடர்பை வளர்த்து கொண்டதாகவும் அவருக்காக பணியாற்ற விருப்பம் காட்டியதாகவும் அவருடன் தனது தொடர்பு எண்ணையும் பகிர்ந்து கொண்டதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னாரு. இந்தியாவில் முஸ்லிம்களுக்கும் சீக்கியர்களுக்கும் எதிராக நடந்ததாக கூறப்படும் அட்டூழியங்கள் குறித்து விவாதித்து நிஜார் கானை ஊக்கப்படுத்தினர் அப்படின்னும் மேலும் அவரை ஒரு தனி கலிஸ்தான் நாட்டை உருவாக்க பணியாற்றும்படியும் முழுமையாக மாற்றினார் அப்படின்னும் அந்த அதிகாரி சொன்னாரு. இந்த சதி திட்டத்தின் ஒரு பகுதியாக நிஜார் கான் ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் வெடி மருந்துகளை 2018 வாங்கவும் அவர்களின் மோசமான திட்டங்களை செயல்படுத்தவும் உத்தரவிட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது டெல்லியில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில விசாரணைக்காக அவர் மும்பைக்கு அழைத்து செல்லப்படுவார் அப்படின்னு ஒரு அந்த அதிகாரி சொன்னாரு. சரி நண்பர்களை, இதை தொடர்ந்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா கடந்த 20 முதல் முறையாக இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே நடைபெறவிருந்த வருடாந்திர உச்சி மாநாடு இந்த வருடம் நடைபெறாது அப்படின்னு தெரிகிறது. அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகளுடன் இந்தியா வந்து உறவை பலப்படுத்தியதுனால ரஷ்யா அதிருப்தி அடைந்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. கடந்த 2000 முதல் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே வருடாந்திர உச்சி மாநாடு நடைபெற்று வருது. இரு நாடுகளிடையே பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக முக்கியமான ஆலோசனைகள் இந்த மாநாட்டின் போதுதான் மேற்கொள்ளப்படும். ஆனால் இந்த வருடம் உச்சி மாநாடு நடைபெறவில்லை அப்படின்னும் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையேயான உறவு நீண்ட நெடுங்காலமாக பலமாக இருந்த போதிலும் கடந்த 2010 மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்ற போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வருகை தந்தார். அதே நேரம் இந்த வருடம் இரு நாடுகளிடையே உச்சி மாநாடு நடைபெறாமல் போனதற்கு காரணம் தற்போதைய மத்திய அரசு அமெரிக்கா உள்ளிட்ட 3 குவாட் நாடுகளுடன் அதிகமான நட்பை பேணியதுதான் அப்படின்னு தகவல்கள் வெளியான. இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளில் மாறி மாறி இதுவரை 20 உச்சி மாநாடுகள் நடந்துள்ளன. ஆனால் சீனாவுக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுப்பதற்காக அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடன் இந்தியா தனது உறவை அதிகப்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். குவாட் நாடுகள் என இந்த கூட்டணி அழைக்கப்படுகிறது. குவாட் நாடுகள் பங்கேற்கும் மலபார் கூட்டு கடற்படை பயிற்சியில் போது கூட இந்த முறை ஆஸ்திரேலியாவும் இணைந்து கொண்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி நண்பர்களே, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.